சிஸ்டர்ஸ், ரைட். நம்ம வந்து இன்னைக்கு எஃப் நெட்டார் அவருடைய புக்கில் நம்ம தொடர்ந்து அப்பர் லிம்பை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அப்பர் லிம்பில் ஷோல்டர் பார்த்தோம், ஆர்ம் பார்த்தோம், ஃபோர் ஆர்ம் பார்த்தோம். இப்போது இதுதான் இன்றைக்கி கிளாஸோட தலைப்பு, பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ். பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ்னால் என்ன? அழகான கைகள். டூ டர்ட்டி ஒர்க், டூ டர்ட்டி ஒர்க், அசிங்கமான வேலைகளை செய்து. டர்ட்டி ஹேண்ட்ஸ், அசிங்கமான கைகள். டூ பியூட்டிஃபுல் ஒர்க், நல்ல சிறப்பான அழகான செயல்களை செய்து. உதாரணம், இந்த கைகள் அழுக்காக இருக்குது, மண்வெட்டியை பிடிக்குது, கடப்பாறையை பிடிக்குது, உழுது, ரோடை சுத்தம் பண்ணுது, பெருக்குது. அதுக்கு அந்த இடம் அதெல்லாம் செஞ்ச பிறகு அந்த இடம் எப்படி ஆகிடுது? சுத்தமாக அழகாகிடுது. பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், வாதியாராக இருக்கட்டும், ஹெட்மாஸ்டராக இருக்கட்டும், பல குற்ற செயல்களை செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பியூட்டிஃபுல் ஹேண்டும் இந்த டர்ட்டி ஹேண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே ஹேண்டு தான், அதை பியூட்டிஃபுல் ஆக்கிறதா டர்ட்டி ஆக்கிறதான்னு யார் நிர்ணயிக்கிறா? மனிதனோட மூளை. மனிதனோட மூளை தான் அந்த கையை அழகாகவும் அந்த கையை அசிங்கமாகவும் மாற்றுது. ஸோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கை சொல்கிற செயலை செய்யும். எந்திரன் படத்தில் வெட்டு அப்படின்னோடனே என்ன பண்ணுது அந்த ரோபோ? கையை வெட்டிடுது இல்லையா? போடுன்னொன்னே என்ன பண்ணுது? டிவியை போட்டுடுது. அப்போது சொல்கிறத செய்யும் இந்த கை. அப்போது பயங்கரமாக வலிமை மிகுந்த இந்த கை. பெரும்பாலான செயல்கள் எல்லாமே நம்ம கைகளை வச்சு தான் பண்ணுறோம். வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஐஎன்டியாக இருக்கட்டும், கார்ன் ஷேவிங்காக இருக்கட்டும், ஹோம் டியூட்டிக்கு போகும்போது நீங்கள் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், பின்னாடி உட்காரும்போது கைப்பிடியை பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லா செயல்களும் நம்மளோட செயல்கள் எதில் வந்து முடிவடையுது? நம்மளோட கைகளில். அந்த ஒரு எந்த இப்போ நீங்கள் கிளாஸ் எடுத்து எழுதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கை இழக்கும்போது தான் அந்த கையோட முக்கியத்துவம் என்னென்ன அருமை நமக்கு புரியுது. அத்தகைய சிறப்பு மிக்க ஏன் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்க போகிறது வந்து, நான் முதல்ல வரைகிறேன், கரெக்டாக வரைகிறேன் பார்ப்போம். இது என்ன லைன்? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடு. இப்போது இது எப்படி தெரியுது? என்ன மாதிரி தெரியுது? பிரெயின் மாதிரி தெரியுது. இப்போ இது என்னன்னு தெரியுது? ரெண்டு கண்ணு, ஒரு வாய், நாக்கு மாதிரி தெரியுதா? தெரியுதா? இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன செக்ஷன்? இது கொரோனல் செக்ஷன். கொரோனல் செக்ஷன் சீனியர் சிஸ்டர்ஸ்க்கு தெரியும், நியூ சிஸ்டர்ஸ்க்கு தெரியாது. இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு தலையை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு தலை, இப்போ நம்ம முன்னாடி ஒரு தலை இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்க முடியுதா? தலை வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த தலையை இடதும் வலதுமாக பிரித்தா அது என்ன செக்ஷன்? இடதும் வலதுமாக பிரித்தா அது பேர் சாஜிட்டல் செக்ஷன். சாஜிட்டல் செக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலை இருக்குது, வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நம்ம பிரிச்சுட்டா அது பேர் சாஜிட்டல் செக்ஷன். முன்புறமாகவும் பின்புறமாகவும், இப்போ நம்ம வெட்டின தலை எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்குது, இப்படி வெட்டலை, இந்த தலையை இப்படி வெட்டியிருக்கோம் இல்லையா? இந்த செக்ஷனுக்கு பேர் கொரோனல் செக்ஷன். ஆன்டீரியர் போஸ்டீரியராக, டார்சல் வென்ட்ரலாக நம்மளுடைய கத்தி அந்த உடலை பிரிக்குமானில் அந்த செக்ஷனுக்கு பேர் கொரோனல் செக்ஷன். அப்போ சாஜிட்டல் செக்ஷன் எப்படி பிரிக்குது? லெஃப்ட்டும் ரைட்டுமாக பிரிக்குது. அப்போ இன்னும் ஒரு செக்ஷனும் இருக்குது, டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ மூணு செக்ஷனை பற்றி நம்ம
பார்த்துருக்கோம். டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அப்படின்னா வேறு எப்படிலாம் பிரிக்கலாம்? முன்னும் பின்னுமாக பிரிக்கலாம், இடதும் வலதுமாக பிரிக்கலாம், மேலும் கீழுமாக பிரிக்கலாம். ஸோ சுப்பீரியர் இன்ஃபீரியராக அல்லது ப்ராக்சிமல் டிஸ்டலாக. இப்போது இப்படி ஒரு எலும்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒரு எலும்பு சமீபத்தில் இப்படி ஒன்று படித்தோம், மெட்டாடார்சல்லாம் இப்படி இருக்கும். ஸோ இது போல் ஒரு மூணு இருந்ததுன்னா இது வந்து ப்ராக்சிமல், இது டிஸ்டல். இந்த ப்ராக்சிமலில் இது ப்ராக்சிமல் ஹெட்டு, இது டிஸ்டல் ஹெட்டு இல்லையா? உண்மைதானே இல்லையா? ஸோ இதை இப்படி பிரித்தோம்னா இது வந்து என்ன செக்ஷன்? டிரான்ஸ்வர் செக்ஷன். இடது முன் வலதுமாக பிரித்தா அது வந்து சாஜிட்டல் செக்ஷன். இப்போது இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, ஸோ மேலேருந்து நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படி தெரியுதுன்னா இப்படி போகிற செக்ஷன் கரெக்டாக ரெண்டாக பிளக்கிறது, முன்னும் பின்னுமாக பிளக்கிறது தான் கொரோனல் செக்ஷன். இப்போ மூளையை நம்ம கொரோனல் செக்ஷனாக பிரிச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது ரைட்டு ஹெமிஸ்ஃபியர், இது லெஃப்ட்டு ஹெமிஸ்ஃபியர். ரைட்டு இது லெஃப்ட்டு. ஹெமினா பாதி, ஸ்பியர்னா உருண்டை. ஸ்பியர்னா உருண்டை, ஸ்பெரிக்கல், சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் உருண்டை. ஸோ மூளை வந்து உருண்டையாக இருப்பது இந்தலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தலையும் உருண்டையாக இருப்பதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வலது இடது. ஸோ கையை பற்றி தானே சொல்ல வந்தீங்க, இப்போ ஏன் திடீர்னு மூளைக்கு போனீங்க அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் எழுதா? ஸோ இப்போ ரஃபாக நம்ம இப்போது பார்க்க வந்த டயக்ராம் இது தான், தண்டுவடத்தோடு வரைஞ்சிருந்தோம் இந்த டயக்ராமை. வலதும் இடதுமாக பிரித்து இந்த டயக்ராமில் காட்டியிருக்கோம். இந்த டயக்ராமுக்கும் இப்போ நான் கைக்கும் சொல்ல வந்தது என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். சரி, இந்த டயக்ராமை நல்லா ஒத்து கவனிங்க. இப்போது நாம் வரைஞ்ச மூளை இது தான், இப்போ நான் வரைஞ்ச மத்திக்கோடு இது தான். இது நம்ம பார்த்துட்ருக்கிறது லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர்னா புரியுது இல்லையா? இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோமா? இப்போ நம்ம பார்த்த இதுவும் இதுவும் ஒன்று, இதுவும் இதுவும் ஒன்று. ரைட் ஹெமிஸ்ஃபியரை பற்றி இப்போ நம்ம கவலைப்படலை. ஏன் அப்படின்னா மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் வலது கை ஆதிக்கம் படைத்தவர்கள், ரைட் ஹேண்டட்னஸ். லெஃப்ட் ஹேண்டில் வேணும்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் இருக்கலாம். இயற்கையாக இயல்பாக இடது கை ஆதிக்கம் படைத்தவர்கள் சிறிது கொஞ்சம் பேர் தான், நிறைய ப்ரொபோர்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் லெஃப்ட் பிரெயினை பற்றி தான் இதில் டயக்ராமில் காட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா லெஃப்ட் பிரெயின் தான் நம்மளுடைய வலது மூளையை செயல்படுத்துது. அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராமை ஒத்து கவனிங்க, இப்போ தான் இது புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த மத்திய லைன் இது தான் வரைஞ்சது, இந்த நடுவில் இந்த ஓட்டை போட்டது எல்லாம், அந்த ஓட்டெல்லாம் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு கீழே அப்புறம் வந்து சிறுமூளை மெடில் ஆப்லாங்கட்டாக வருது. கற்பனை செய்ய முடியுதா இந்த டயக்ராமில்? ஓகே, இந்த டயக்ராமில் இப்போ இது புரிஞ்ச பிறகு இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துலையே எது அதிக பரப்பளவை பிடிச்சிக்கிட்டு இருக்கு கவனிங்க, நல்லா பாருங்கள். இது என்னன்னு கற்பனை பண்ண முடியுதா? கால், லெக்கு, தை, பட்டக்ஸு, இடுப்பு, வயிறு, ஷோல்ட்ரு, எல்போ, ரிஸ்ட்டு. பெருசா யார் தெரியுதா? ஹேண்டு தெரியுதா? தெரியுதா? ஒட்டுமொத்த உடலுக்கு இருக்கிற கவனம் கூட இந்த மூளை யாருக்கு அதிகமாக கவனம் கொடுக்குது? ஹேண்டுக்கு. அப்பர் லிம்புக்கு கூட கிடையாது, ஏன்னா அப்பர் லிம்பு கூட இங்கே சின்னதாக தான் வருது. ஷோல்டரு, எல்போ, ரிஸ்ட்டு. ஆனால் யாருக்கு ஆதிக்கம் நிறைய கொடுக்குது? ஹேண்டு. அந்த ஹேண்டுலேயும் யாருக்கு ஆதிக்கம் நிறைய கொடுக்குதுன்னா தீனாரெமினன்ஸ், ஹைப்போதீனாரெமினன்ஸ், தம்புக்கு. அதாவது இந்த பகுதி தீனார், இதுக்கு பேர் தீனாரெமினன்ஸ். சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்கா இது? இருக்கா? இது பேர் தீனார் எமினன்ஸ். எமினன்ஸ்னா எமினன்ட் அப்படின்னா சிறப்பானவங்க. எமினன்ட் டீச்சர், ஹி வாஸ் அ எமினன்ட் ஸ்டூடெண்ட். எமினன்ட், எமினன்ட்னா சிறப்பாக, ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துக்கு பேர் இந்த ஒரு எல்லாருக்கையும் பாருங்கள், இங்கே ஒரு குன்று இருக்கா, குழி இருக்கா பாருங்கள். ஸோ இங்கே குன்று கூட கூட அவங்க இதை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பொருள். இங்கே குன்று குறைய குறைய இங்கே அவங்க அதிகமாக பயன்படுத்தலைன்னு அர்த்தம். இங்கே அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா இது மூளையிலேருந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்குன்னு அர்த்தம். இது எக்ஸசைஸில் மட்டும் இது பெருசாகாது, எக்ஸசைஸ்லேயும் பெருசாகும். அதே சமயம் எழுதுறது, எண்றது, வரைகிறது, இந்த மாதிரி கை விரல்களுக்கு அதிகமாக பயன். யார் எல்லாரோடைய கையும் பார்க்கலாமா? இப்போ எல்லாம் திறந்து வைங்க பார்ப்போம். ஸோ இது வந்து கொழுப்பும்
குண்டாக இருந்தால் மட்டும் இது பெருசாகிடும் அப்படின்னு கிடையாது. குண்டாக இருந்தால் கை வேணால் கொழு கொழுன்னு இருக்கலாமே ஒழிய, தீனார் ப்ராமினன்ஸ், இந்த உள்ளே இருக்கிற தசை இருக்கு இல்லையா, கைகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த தம்பு என்னாகும், ஹைப்பர் ட்ரோஃபி ஆகிடும். ஹைப்பர் ட்ரோஃபினா என்ன, ஹைப்பர்னா அதிகம், ட்ராஃபினா மசில் பில்ட் ஆகும். ஸோ எல்லோரும் பாருங்கள், உங்களுடைய யார் இந்த தீனார் ப்ராமினன்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க கைகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாள்னு அர்த்தம். ரொம்ப சப்பையாக இருந்ததுன்னா அவங்க அதிகமாக பயன்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்பையாக இருக்கிறவங்க இனிமேல் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஸோ கொஞ்சம் இது வந்து ஒபிசிட்டி கிடையாது, இது ஒபிசிட்டியில் வர்றது கிடையாது. இது கொஞ்சம் ப்ராமினன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க உங்கள் தோளில் நீங்கள் தட்டிக்கலாம், நீங்கள் நல்லா உங்கள் மூளையையும் கைகளையும் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதுக்கான அடையாளமும் அதுக்கான ஒரு ஆதாரமும் என்ன அப்படிங்கிறத இந்த மூளையோட டயக்ராமில் பார்க்கலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட மேப்பில் எது பெரிய மாநிலம், ஒரு ஜிகே க்வெஸ்சன். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதில் எந்த மாநிலம் ரொம்ப பெருசாக தெரியுது, ராஜஸ்தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது, மத்திய பிரதேசம் கொஞ்சம் பெருசாக தெரியுது, மகாராஷ்டிராவும் கொஞ்சம் பெருசாக தெரியுது, இந்த லடாக், அதாவது ஹிமாச்சல், அதாவது இந்த லடாக் தான் அடிக்கடி போர் நடக்கும் சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். ஸோ இதில் எது சின்னமாக தெரியுது, ரொம்ப சின்னதாக, இந்த மிசோரம் மேகாலயா. அப்போது இதை ஒரு டயக்ராமாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் இந்தியாவோட பரப்பளவில் ராஜஸ்தான் அதிக விகிதத்தை பெறுமா பெறாதா, மத்திய பிரதேசம் அதிக விகிதம் பெறுமா பெறாதா. இப்போது 100% இந்தியாவை பிரித்தோம்னா இவங்களுக்கு ஒரு 10%, இவங்க 20%, இவங்க 15% வரும். இவங்களுக்குலாம் எத்தனை பர்சன்ட் வரும், 3%, 2%, 1%னு வரும். இப்போ இதே போல் இதை கற்பனை செய்து பாருங்கள், மூளையை 100% அப்படின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா கைக்கு எவ்வளோ பரப்பளவு கிடைக்குது, அதிகமான பரப்பளவு கிடைக்குது. இதை இது இந்த காலு, இந்த காஃப் மசில், தை, பட்டக்ஸு, வயிறு பாருங்கள், வயிறுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஏன்னா வயிறு வந்து மூளையோட ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனில் இருக்குது, தானே செயல்படுத்தும் ஒரு திறனில் இருக்குது. ஆனால் இது கைக்கு கற்பனை திறன்களும் செயல்பாட்டு திறன்களும் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான பரப்பளவில் அதுக்கான, அதாவது இந்த ரேமில் நிறைய மெமரி வந்து சில ஆப் எடுத்துக்கும். சில ஆப்பு பார்த்தீங்கன்னா 5 GB இருக்கும், சில ஆப் பார்த்தீங்கன்னா 20 GB மாதிரி MB இருக்கும், 44 MB, 10 MB, 2.5 MB. இப்போ உங்கள் ஷேர் சாட்லாம் பார்த்தீங்கன்னா 15 MB தான் இருக்கும், ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா 47 MB இருக்கும். அத்தனை ரெப்ரசன்டேஷன், அப்போது கை அதிகமான ரெப்ரசன்டேஷனை எடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக யார் அதிக ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஃபேஸ். இங்கே இந்த பரப்பளவையும் இந்த பரப்பளவையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரித்தோம்னா 3/2 நம்முடைய முகமும் நம் கையும் எடுத்துக்குது. ஏன்னா முகம் நம்மளுடைய வேலைக்கு தேவைப்படுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். திருவள்ளுவர் சும்மா எழுதியிருக்காரு இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், மொச பிடிக்கிற நாய தெரியாதா. அப்போ முகத்தை வச்சு முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்போது நம்ம கையையும் நம் முகத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு மூளையும் அதிகமான கவனம் செலுத்துகிறது. அதை தான் முகமலர பேசணும். ஒரு அகமலர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகமலர பேசணும்னா அப்போ அகமும் சுத்தமாக இருக்கணும். அப்போது கைகளுக்கும் இந்த முகத்துக்கும், அதனால் தான் எக்ஸ்ப்ரெஷன், சிலருக்கு சிலரை பிடிக்குது சிலரை பிடிக்கலை. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தா உருன்னு இருப்பாங்க சார், கேட்டால் நீங்களே பார்த்துக்கோங்க என்னாலலாம் பண்ண முடியாது, டாக்டரு நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சிடுவீங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருமா கொஞ்சம் பண்ணுங்கம்மா, இன்றைக்கி ஒரு டியூட்டி இருக்குது, நீங்கள் இன்றைக்கி போனால் தான் நாளைக்கு இன்னொரு பிள்ளை போகும், அப்போ தான் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறது. அந்த முகத்தில் அந்த ஒரு அன்பு தெரியும், அந்த கனிவு தெரியும். இதுக்கான ஆதாரம் என்ன, சயின்ஸ், அறிவியல் என்ன சொல்லுது, மூளையில் அதிகமான பரப்பளவு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வீல் டயக்ராம் மாதிரி போட்டோம்னா, இப்போ ஒரு வீல் டயக்ராம் மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பகுதியை எடுத்துக்கிச்சு, ஏறத்தால் ஒரு 70% எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, யார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடத்த முக்கியமான இடத்த எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு பார்ப்போம். இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மொத்தமும் கழுத்துக்கு கீழே, அதாவது முண்டத்துக்கு இவ்வளோ தான் இடம், முகத்துக்கு நிறைய இடம், கைக்கு நிறைய இடம், இந்த அளவுக்கு ஒரு கால் அளவுக்கு, ஒரு கை அளவுக்கு, இந்த தொட அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்துருக்கு. யாருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், யாருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், தீனால் சுட்டப்பும் நுள்ளாரும் நாவுக்கு.
டங். அடித்தா கூட நான் தாங்கிப்பேன், நீ சொன்ன சொல்லுனால தாங்கவே முடியல, மறக்கவே முடியல சார். என்ன இருந்தாலும் எனக்கு அப்படி தானே சொன்னீங்க நீங்கள், என்ன இருந்தாலும் அந்த சிஸ்டர் அப்படி தானே சொன்னாங்க. நாவுக்கு முக்கியமான முக்கியமாக இந்த உலகத்தில் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், முன்னேறணும் அப்படின்னா இவங்க மூணை கவனிச்சா போதும். ஒன்று நாவடக்கம், முகடக்கம், கையடக்கம். ஸோ இந்த மூணுக்கு இப்போது எடுத்துட்டால் எவ்வளோ மிஞ்சி இருக்கு? ஒரு 10-15% தான் யாருக்கு, இந்த முண்டத்திற்கு, இந்த கழுத்துக்கு கீழே எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றதும் சொல்லுவோம் இல்லையா. கழுத்துக்கு கீழே எல்லாரும் ஒன்று தான். இப்போ பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து இப்போ ஊருக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரதம மந்திரி ஃபுல்லாக அங்கங்கே போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரதம மந்திரியோட ஃபோட்டோ, அப்புறம் கீழே நம்ம அண்ணாமலை சாரோட ஃபோட்டோ, அப்புறம் அந்த ஊரோட வட்டம் மாவட்டம், அப்புறம் கீழே வந்து அந்த ஊரோட இளைஞர் அணி தலைவர் சின்ன என்ன ஃபோட்டோ போடுறாங்க. அதில் எல்லாமே முகத்தோட ஃபோட்டோ தான் அடையாளப்படுத்துறது, நம்மளோட ஐடென்டி கார்டு. இப்போ தான் நம்ம கண்கள் கைவிரல் ரேகைக்கெல்லாம் போயிட்டோம், ஆனால் நம்ம முன்னாடி எதை நம்மளோட ஐடென்டியாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம், நம்மளோட முகத்தை. ஸோ இந்த பேக்ரவுண்டோடு நம்ம இப்போது கையை பார்க்கலாம். ஏன்னா கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுனா தான், அதுக்காக தான் கைக்கு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் டயக்ராமுக்கு வரோம். அப்போ எப்படி இருக்குது? இங்கே கால் இருக்குது, இங்கே பாடி இருக்குது, இங்கே பட்டக்ஸ் இருக்குது, இங்கே வயிறு இருக்குது, இங்கே நெஞ்சு இருக்குது, இங்கே கட்டவிரல் இருக்குது. ஸோ நம்மளுடைய கட்டவிரலை கையை நிறையா பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அடுத்து நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய ஃபேஸு ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுடைய லிப்ஸ். ஸோ பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 70 விழுக்காடுக்கு மேலே நம்மளுடைய இந்த மூணு பொருட்கள் சந்திக்குது. இப்போ நம்ம கையை பற்றி ஒரு பேசிக் அவுட்லைன் பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம இந்த அற்புதமான கையை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த கையில் பலவிதமான ஃபங்க்ஷன் இருக்குது. சர்க்கம்டங்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ளெக்ஷன் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அடக்ஷன் இருக்குது, அப்டக்ஷன் இருக்குது, ப்ரொனேஷன் இருக்குது, சுப்பினேஷன் இருக்குது. ஸோ ஏறத்தாழ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த கையில் பார்ட்டிசிபேட் பண்ணுற போன்ஸ்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ரேடியஸ், அல்னா, கார்பல் போன்ஸ், மெட்டா கார்பல் போன்ஸ், ஃபேலிங்ஸ். ஸோ அந்த 27 எலும்புகளை பற்றி நான் இப்போ திரும்ப சொல்லலை. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு ப்ரீஃப் ஐடியாவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கையில் ஏன் இத்தனை ஆக்ஷன் வருது, எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த ரிஸ்ட், இந்த கை கடிகாரம், ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரிஸ்ட்டு தான் இந்த கைக்கு மணிக்கட்டுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ஷனையும் அற்புதத்தையும் கொடுக்கறது இந்த ரிஸ்ட்டு தான். ஸோ எப்படி வேணால் திருப்பலாம், ஒரு ஜேசிபியாலையும் அவ்வளோ திரும்ப முடியாது. ஜேசிபி கைகளை பார்த்து அட்மையர் ஆகி அதை வந்து செஞ்சுருந்தாலும் அந்த ஜேசிபி கூட இந்த கைகளை இப்போ ஜேசிபியை இயக்கிறதுக்கும் என்ன வேணும், இந்த கை வேணும். ஜேசிபியால் தானால் இயங்க முடியாது அந்த கைகள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இது கார்போ மெட்டாகார்பல் ஜாயின்ஸ். இந்த ஜாயின்ஸ்க்கு பேர் என்ன, மெட்டாகார்பல் ஜாயின்ஸ். இது மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயின்ஸ், மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயின்ஸ். இதுக்கு ஜாயின்ஸ்க்கு பேர் இன்டர்ஃபெலிஞ்சியல் ஜாயின்ஸ். இது ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலிஞ்சியல் ஜாயின்ட், இது டிஸ்டல் இன்டர்ஃபெலிஞ்சியல் ஜாயின்ட். இது ஃபஸ்ட்டு மெட்டாகார்போ கார்போ மெட்டாகார்பல் ஜாயிண்ட்டு, இது ஃபஸ்ட்டு மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம பேர் வைக்கிறோம், கார்போ மெட்டாகார்பல் ஜாயிண்ட்டு, மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட்டு, இன்டர்ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட்டு. 1, 2, 3 தம்பு 1, 2, 3, 4, 5. ஸோ அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் ரேடியோ கார்பல் ஜாயிண்ட்டு, அல்னோ கார்பல் ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸ் தான். இந்த கைகளில் இருக்கிற ஜாயின்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான் பிட்டை. எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க, கைகளில் இருக்கும் பூட்களை பற்றி விவரி அப்படின்னாக்கா என்ன ஆகிடுது, ரேடியோ கார்பல் ஜாயிண்ட், அல்னோ அல்னோ கார்பல் ஜாயிண்ட், கார்போ கார்போ மெட்டாகார்பல் ஜாயிண்ட். அதில் 5 இருக்குது, 1, 2, 3, 4, 5. மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட் 1. ஸோ தேர்டு மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட், இந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, சார் கையில் உள்ளங்கையில் இங்கே நிற்கல ஒரு புண்ணு இருக்குது, அங்கே நிற்கல ஒரு புண்ணு இருக்குது, கொஞ்சம் ஊடால வந்தால் இன்னும் ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஒரு காயம் இருக்குது, ஆப்சஸ் இருக்குன்னா இந்த இடத்துக்கு என்ன பேர், ஃபோர்த்து மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட். இங்கே நிற்கல ஒரு புண்ணு இருக்குது, எங்கே நிற்கல, இங்கே நிற்க, அதுக்கு கொஞ்சம் உடார சார், அதுக்கு கொஞ்சம் உடார, உடாரனா மீடியல், அதுக்கு கொஞ்சம் அங்கே நிற்கல, கொஞ்சம் லேட்ரல். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்குது, டிஸ்டல். என்ன எப்படி சொல்லணும்,
Fourth, distal phalanx. Fourth, இது middle phalanx, இது proximal phalanx. இந்த பூட்டுக்கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், ஃபோர்த்து ப்ராக்சிமல் இன்டர்ஃபிலிஞ்சியல் ஜாயிண்ட், இது டிஸ்டல் இன்டர்ஃபிலிஞ்சியல் ஜாயிண்ட். அப்படி தானே இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே வேணால் பேர் வைக்கலாம், பக்கத்தில் ஊடார பக்கத்தில் இருக்கிறது ப்ராக்சிமல், தூரமாக இருக்கிறது டிஸ்டல். ஒருவேளை தமிழ்லேருந்து தான் அந்த வார்த்தை எடுத்தாங்களோ என்னமோ தெரியல, பா ப்ராக்சிமல் து டிஸ்டல். ஏன்னா உலகத்தே பழமையான மொழி எந்த மொழி, தமிழ் மொழி தான். அதுலேருந்து கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. பிற்காலத்தில் ஏதாவது நம்ம சன் யூஸ்டாக டுட்டும் டுட்டும் டுட்டும்னு பார்த்தா உண்டு. சரி, அப்புறம் இந்த மணிக்கட்டில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு ரெட்டினாகுலத்தை பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன். இது ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம், இது எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, டார்சல் சைடில் வர்றதெல்லாமே எக்ஸ்டென்சார், வென்ட்ரல் சைடில் வர்றதெல்லாம் ஃப்ளெக்ஸார். ஃப்ளெக்ஸார் எல்லாமே மீடியல் எபிகாண்டைல தொடங்குது, எக்ஸ்டென்சார் எல்லாமே லேட்ரல் எபிகாண்டைல தொடங்குது. ஸோ அதனால் ஃப்ளெக்ஸாரை கவர் பண்ணுறதுனால இவர் பேர் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலம், இது எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பல வயர்கள் வரும் பொழுது, நீங்கள் வயர்லாம் வருதா எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயாவது அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பட்டி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கன்சீல்ட். ஸோ இப்போ ஒரு கீரை இருக்குது, நான் இப்போ ஒரு அஞ்சு கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே இலையிலையாக வாங்கிட்டு வந்தால் என்ன இருக்கும், வந்து சேரும்போது என்ன இருக்கும், உதிர்ந்து பை மட்டும்தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. அந்த இலையை நம்ம என்ன பண்ணுறோம், கட்டு, அதுதான் மணிக்கட்டு, மணியை கட்டு. ஸோ ஏன்னா மணி கொடுக்கறது எந்த கை, கை தான். ஸோ அந்த கையில் மணி கொடுக்கறதுனாலே என்னமோ தெரியல, இது பேர் மணிக்கட்டு. கைக்கு அடக்கமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏன்னா இதை பார்த்து சில பேர் ப்ரொஃபஷனும் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ரேகை ஆயுள் ரேகை கல்வி ரேகை அந்த ரேகை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டில் நிறைய எப்படி பாருங்கள், எப்படி கேபிள்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு, இந்த மணிக்கட்டில் எத்தனை கேபிள்ஸ் போகுது, என்னென்னமோ போகுது, சொல்லவே முடியல. எழுதணுன்னா ரெண்டு பேஜ் எழுதலாம். நம்ம டெல்லி கணேஷ் ஐயா பட்டியல் எழுதுவார் பாருங்கள், சமையலுக்கு கல்யாணத்துக்கு என்னென்னு பார்த்தா அப்படி தூக்குனாண்ணாவும் அப்படியே கொட கொட கொடன்னு கொட்டும், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கைக்கு மூளையில் பார்த்தீங்களா, கையோட ரெப்ரசன்டேஷனை பார்த்தீங்க இல்லையா, அத்தனை கேபிள் போகுது. இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இது ரெண்டுக்கு ஒன்று, இது ரெண்டுக்கு ஒன்று, இதுக்கு மட்டும் ஒன்று, அடக்ட்ரா அப்டக்ட்ரு ஃப்ளெக்ஸாரு எக்ஸ்டென்சாரு பாலிசிஸ் லாங்கஸ் ப்ரீவிஸு எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸு ஃப்ளெக்ஸார் கார்பே ரேடியாலிஸு லாங்கஸு ப்ரீவிஸு அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஏகப்பட்ட ஒரு 50 தசைகள் ஓடிட்டும் ஓடி ஆறிட்டும். ஒரு 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 பில்டிங்கு காலி பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா சில பேர் பொருட்கள் எடுத்துன்னு வருவாங்க, சில பேர் லாரியில் ஏற்றுவாங்க, சில பேர் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோ ஒரு பிஸியான இடம். ஆனால் இந்த பிஸியான இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி இங்கே கட் பண்ணால் என்ன ஆகும், உயிரெலாம் போகாது. ஆழமாக பண்ண என்ன ஆகும், கையோட செயல்திறன் போயிடும். மூளையில் அப்புறம் என்ன ஆகும், நினைக்கும், சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன். இந்த கையால் மூளை நினைக்கிறது இந்த கையை செய்ய முடியாது. இனி நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, உங்கள் அம்மாவை மிரட்டுறதுக்கு, உங்கள் லவ்வரை மிரட்டுறதுக்கு, உங்கள் காதல் புனிதமானதுன்னு காட்டுறதுக்கும், நீங்கள் முக்கியமானவங்கன்னு காட்டுறதுக்கும், உங்களை யாரும் வந்து கண்டுபிடிக்கல, உங்களை யாரும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நம்ம எதை வெட்டிக்கக்கூடாது. அடிக்கடி யார் வெட்டுறாங்க, இங்கே வெட்டுறாங்களா இல்லையா, பார்க்கலாமா கையை, கொஞ்சம் உஷாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வச்சுப்பாங்க, இங்கே பண்ணால் உயிர் போயிடும் தெரியும். அதில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் உஷாராக இருக்கிறவங்க மேலே வச்சுக்கிறாங்க, அவங்க வேலையும் நடக்கணும் வாழவும் செய்யணுன்றவங்க இங்கே வெட்டிப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், காலம் முழுக்க அந்த தழும்பு நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், இந்த சிகரெட்டில் சூட வச்சுக்கிறது. அதனால் இந்த கையை நம்ம எந்தவும் பண்ணக்கூடாது. இந்த முக்கியமாக மணிக்கட்டில் பாருங்கள் எப்படி அடிக்க வச்சுருக்கு பாருங்கள், இந்த ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலமும் இந்த எக்ஸ்டென்சா ரெட்டினாகுலமும் என்ன பண்ணுது, நம்மளுடைய கையோட நரம்புகள் எல்லாமே ஒரு கீரையோட கட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அது உதிர்ந்து போகாமல் அதை பார்த்துக்குது. ஸோ நிறைய லிகமெண்ட்ஸ், நிறைய லிகமெண்ட்ஸு, அந்த லிகமெண்ட்ஸ்க்கு எல்லாமே கார்பல் போன்ஸை வச்சு பேர் வைப்பாங்க, பிசி ஃபார்ம் லிகமெண்ட்டு ட்ரைகுட்ரல் லிகமெண்ட்டு. அதனால் எட்டு பேர் எட்டு கார்பல் போன் மேலேயும் ஒரு லிகமெண்ட் எழுதிட வேண்டியதான். பெரிய பையனுக்கு இந்த வீடு, சின்ன பையனுக்கு இந்த வீடு, நடுவில் இருக்கிற பொண்ணுக்கு இந்த வீடு அப்படின்ற மாதிரி பிசி ஃபார்ம் லிகமெண்ட்டு ட்ரைகுட்ரல் லிகமெண்ட்டு ப்ளீஸ் ட்ரை லூஸ் ஸ்ட்ரெட்டு டூ டைட்டு காண்ட் ஹெல்ப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மணிக்கட்டுக்கு இடையில் நிறைய ஜாயின்ட்ஸும் இருக்குது பாருங்கள். இந்த குமுதம்புக்குள்ளெல்லாம் வந்து எலி வீட்டுக்கு கண்டுபோட்டுக்கிற வழி கண்டுபிடினு இருக்கும்,
அது எப்படி போனாலும் எங்கேயாவது போய் முட்டும், ஒரு வழி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து சைனோவியல் ஜாயிண்ட்டு. சைனோவியல் ஜாயிண்ட் பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சைனோவியல் ஜாயிண்ட்டு, சைனோவியல் மெம்பரேன், ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸு. ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்னால் என்ன? எலும்பு. எஸ், யார் சொல்கிறீங்க? எலும்பு இணையும் இடத்தில் நகரும் பகுதி. இணையும் இடத்தில் நகரும் பகுதி. ஸோ இந்த இந்த இதில் நகரும் பகுதியெலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஏறத்தால் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் அத்தனை ஆக்ஷன். இதுவே ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டு பாருங்கள், ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டை பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டை நம்ம பார்த்தோன்னா, இதோடைய ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இவ்வளோ தான். இந்த எலும்புலாம் சும்மா தான் கிடக்குது. ஆனால் அதுவே ஒரு மணிக்கட்டில் அப்படி கிடையாது. அதனால தான் மூளையில் அத்தனை ரெப்ரசன்டேஷன், மணிக்கட்டு முழுவதுமாக சுழல்கிறது. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் உங்களுக்கு நல்லா பரிச்சயமான படம் தான். இது வந்து உங்களுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல். ஸோ தம்பு வந்து இதுதான் தம்பு. இதில் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், இது வந்து என்ன போன்னு, கார்பலா மெட்டாகார்பலா? மெட்டாகார்பல். இது எல்லாமே கார்பல். ஸோ இதுதான் வரும். ப்ளீஸ் ட்ரை லூஸ் ஷர்ட் டூ டைட் காண்ட் ஹெல்ப். ஸோ இந்த ஆர்டரில் அடுக்கி வச்சுருக்குது. ஸோ மெட்டாகார்பல். இது எல்லாமே ஃபேலிங்ஸ். ஸோ இந்த ஃபேலிங்ஸில் கட்ட வரல ரெண்டு ஃபேலிங்ஸ் தான் இருக்குது, தெரியுது இல்லையா? ப்ராக்சிமல், ப்ராக்சிமல் டிஸ்டல், இது ப்ராக்சிமல் இன் மிடில் டிஸ்டல், அந்த மாதிரி இந்த ஃபேலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்போது நீங்கள் நல்லா இந்த இதை நல்லா உற்று கவனிக்கணும். இந்த கைகள்லையே யார் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, இந்த கையில் பிரச்சனை வரவங்க பார்த்தீங்கன்னா, இந்த முடக்குவாத நோயாளிகள். பெட் நம்பர் 13A பக்கத்தில் முடக்குவாதத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். நாளைக்கு உங்கள் ஹோம்ஒர்க்கில் எல்லாமே அதில் எழுதுங்க. அதில் இந்த முடக்குவாத நோயாளிகள் பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே கையெல்லாம் என்ன ஆகிடும், இப்படி ஆகிடும். ஸோ அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை கொஞ்சம் நல்லா வெந்நீர் ஒத்தடம் வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்போ மெட்டாகார்பல் ஜாயின்ஸு, மெட்டாகார்போ ஃபெலிஞ்சல் ஜாயின்ஸு, எல்லா இடத்துலையுமே வந்து டெண்டான்ஸ் மூவ் ஆகுது. தசைகள் இதில் இயக்கிறது கிடையாது, தசைகள் இதில் இயக்கிறது கிடையாது. ஸோ இந்த டெண்டான்ஸ் எல்லாமே தான் இயக்குது. இந்த டெண்டான்ஸ் எல்லாம் எப்படி இயக்குது அப்படிங்கிறத தான் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். இப்போ அட்டெண்டன்ஸை எடுத்துகிட்டு இந்த, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெண்டான்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஃபிங்கர்ஸோட ஆக்ஷன் நல்லா புரியும். கையில் இருக்கிற வேறு தசைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் பாட்டு நீங்கள் வென்ஃப்ளானை போட்டு விட்டுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, பல்ஜாய். நாளைக்கு யாரை பாதிக்கும், உள்ளே இருக்கிற தசைகளை பாதிக்கும். உள்ளே இருக்கிற தசைகள் பாதித்தா கை எவ்வளோ முக்கியமானது மூளையில் பார்த்தீங்க இல்லையா? அதனால் வென்ஃப்ளான் போட்டு தயவுசெய்து கொஞ்சம் கருணையோடையும் கொஞ்சம் தொழில்நுட்பத்தோடையும் கவனத்துலையும் நம்ம கை போலையும் நினச்சிட்டு நம்ம போடணும். அதுக்கான ஏன் அப்படி இருக்குங்கிறத, ஏன்னா நீங்கள் பாட்டி இதில் இருக்கிற வெயிலில் தான் குத்து குத்துன்னு குத்துறீங்க. சார் நரம்பே கிடைக்கல சார், கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கம்மா, ஜூஸ் கீஸ் சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டு வாங்கம்மான்னு நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறோம். பட் ஆனால் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணோம்னா இந்த வென்ஃப்ளானை ரொம்ப அழகாக போடலாம். வெயின் எங்கே எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ நீங்கள் வென்ஃப்ளானை நல்லா போடலாம். ஏன் உங்களால் பல தடவை போட முடியலன்னா, வென்ஃப்ளானே இல்லாத, வெயினே இல்லாத இடத்துல நீங்கள் வென்ஃப்ளானை குத்திட்டு தேடிகிட்டு இருப்பீங்க, இப்படி விடுறது ரைட்டு லெஃப்ட்டுன்னு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு கிளாஸில். இந்த பாமார் அப்போனிரோசிஸ், பாமார் அப்போனிரோசிஸ், இங்கே நீங்கள் இங்கே ஒரு இடத்துல அழுத்தி கையை ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு தசை ஓடிக்கிட்டு இருக்கும். பால்மார் இஸ் லாங்கஸ்ட்னு ஒரு மசில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃப்ளெக்ஸார் கம்பார்ட்மெண்ட்டில் ஞாபகம் இருக்கா? இந்த பக்கம் பாமார் இஸ் லாங்கஸ்ட் எப்படி வருது, இப்படிலேருந்து வருது. ஸோ ஃப்ளெக்ஸார் கார்பை, ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ், பால்மாரிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ். இந்த பால்மாரிஸ் லாங்கஸ்னா நடுவில் இந்த தண்டு மாதிரி வந்து ஒரு இலையை போல விரியுது, தெரியுதா? ஸோ பால்மாரிஸ் லாங்கஸ்னா இந்த இடத்துல, இப்போ சில சமயம் நம்ம ட்ரெஸ் தைக்கும் போது உள்ளே வந்து கேன்வாஸ் வைக்க சொல்லுவோம், லைனிங் வைக்க சொல்லுவோம், அப்போ தான் ஒரு மிடுப்பாக தெரியும். இந்த கை தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூடையை போல பிடிப்பதற்கு இந்த பால்மார் அப்போனியூரோசிஸ் உதவுது. அதை பற்றி தான் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.